திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இப்போ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஆல்ரெடி 7 அப்டேட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 7 அப்டேட்டையும் நம்ம வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ அப்லோட் ஆன அடுத்த செகண்டு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் என்னது அப்படின்னு பார்த்துடலாம். என்னது அப்படின்னா, எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் 2023க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் விட்டுருக்காங்க. ஓகேங்களா, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னது அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா என்ன வருது, ஒரே நிமிஷம், அப்லோடிங், லோடிங், லோடிங், லோடிங். ஓகே, ரைட்டு. இப்போ என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது, என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஓகே, இப்போது செலெக்ஷன் கமிட்டி 22/7/2023 சென்னை 610. ஓகேங்களா, இதிலிருந்து இந்த டேட்டிலிருந்து நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணினது தான். அதனால் நம்ம டேட்டை செக் பண்ண வேண்டியதில்லை. நோட்டிஃபிகேஷன் எம்பிபிஎஸ் அண்டர் கிராஜுவேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீடைல். இது யாருக்கானது, பிஎஸ்ஜி ஒவ்வொரு காலேஜ் வைஸாக கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸு, என்ஆர்ஐ கோட்டாக்கு என்ன ஃபீஸு, என்ஆர்ஐ லேப்ஸுக்கு என்ன ஃபீஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிஎஸ்ஜியாக இருந்ததுன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 4.5 lakhs, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 lakhs, என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 lakhs. 4.5, 13.5, 24.5 and 21.5. PDF வந்து வீடியோவெல்லாம் முடிச்சுட்டு நான் நம்ம டெலகிராம் பேஜில் போட்டுறேன். ஸ்ரீ மூகாம்பிகை 4.4 lakhs, 13.5 lakhs மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்கு 21.5. கற்பக விநாயகருக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு 4.35, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 lakhs, என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 lakhs, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்கு 21.5 lakhs. தாகூர் மெடிக்கல், ஓகே. இப்போ இது வந்து எல்லா காலேஜுக்கும் படித்தோம்னா டைம் அதிகமாகும். நீங்கள் PDF-ஐ நீங்களே வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்துக்குங்க. இல்லைன்னா இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்துட்டு டெலகிராம் பேஜ்லேயும் போட்டுடுறேன், பார்த்துக்குங்க. ஓகேவா, இப்போது இது வந்து ஓகே, நோட்டிஃபிகேஷன் எம்பிபிஎஸ் அண்டர் ஃபீ ஸ்ட்ரக்சர் அதே தான். இப்போ மேலே கொடுத்ததே தான் கீழே கொடுத்துருக்காங்க. அதே 2 times கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம் செக் பண்ணிடலாம். பிஎஸ்ஜியோட ஃபீஸ் எவ்வளோ, 4.5 lakhs கவர்மெண்ட் கோட்டாக்கு. அதே பிஎஸ்ஜிக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு நிமிஷம் இருங்க, என்ன வருது, பிஎஸ்ஜிக்கு 4.5 lakhs, 13.5 lakhs, 2 times கொடுத்தாங்க. போடுறது 4 page. ஓகே சரி, அப்போ டோட்டலாக உங்களுக்கான செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸு, என்ஆர்ஐக்கு என்ன ஃபீஸு, சாரி கவர்மெண்ட் கோட்டாக்கு, கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸு, என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாக்கு என்ன ஃபீஸு அப்படின்ற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இதோட சேர்த்து இன்றைக்கி டோட்டலாக எத்தனை நோட்டிஃபிகேஷன் ஆச்சு, 8 நோட்டிஃபிகேஷன் ஆச்சு. 8 அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோவில் போட்டாச்சு. இனி வந்ததுன்னா இனி வர வர நான் அப்படியே அப்டேட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதில்லை. அப்போது நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்காது. இப்போ யாரோ ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்காங்க, சார் இன்றைக்கி ஏன் எந்த வீடியோவும் போடலை அப்படின்ட்டு. இந்த வீடியோ இன்றைக்கி இது 8th வீடியோ, ஓகேங்களா, டோட்டலாக 8 வீடியோ. அப்போ உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணணும். வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு லைக் போடணும். லைக் போடுறது மட்டும் பத்தாது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிங்கன்னா தான் நம்ம வீடியோ போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும், ஓகேங்களா. மறுபடியும் அடுத்த அப்டேட் எது வந்தாலும் இம்மிடியேட்டாக நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். இன்னமும் ஒரு அப்டேட் ஒன்று வர வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வீடியோலையே சொல்லிட்டோம், வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க எல்லா வீடியோவையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா, பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.